హే గోపాలక హే కృపా జలనిధే హే సుంధుకనపతే కంసాంతక హే గజేంద్రకరుణాపారీణ హే మాధవ హే రామానుజ హే జగత్రయ పుండరీకాక్షమాం హే గోపీజననాథ పాళయ పరం జానామి నం వినాం వినా పరం నమి ఊన్నై వినాయ్య పరం ఉయర్దొలడత్ ந ஜானாமி நான் அறிந்தேன் அல்லேன் உன்னை தவிர வேறு புகழிடத்தை நான் அறிந்தேன் அல்லேன் அப்படியா என்ன புகல் நீ நம்பிவிட்டீரா என்று பெருமான் கேட்கிறான் இப்போ வரீஷ திருநாமங்களா சொல்லிட்டு போகிறாரு இல்லையோ ஹே கோபாலக ஹே கிருபாஜலிதே ஹே சுந்து கன்யாபதே ஹே கம்சாந்தக ஹே கஜேந்திர கருணாபாரீண ஹே மாதவ ஹே ராமானுஜ ஹே குரு ஹே புண்டரீ ஹே ஹே ஜனநாத இது வரிசா திருநாமங்களை வைத்தாரோ இல்லையோ இந்தந்த நாமத்துக்கு அடுத்தடுத்த நாம வந்ததே ஒரு காரணம் உண்டு இது எந்த வரிசையில் வேணால் பாடிருக்கலாமே ஏன் ஹே கோபாலக ஹே கிருபாஜலி இதேன்னு பாட வேணும் என்னால் பெருமானுக்கு அழ்வார் இப்போ பதில் சொல்கிறார் அடி என் அனன்ய கத்தி புகலிடமில்லைன்னு விட்டு அதுக்கு மேலே 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 பெருமாள் ஏதோ கேள்வி கேட்டுடே போகிறார் அந்த ஒன்னொண்ணுக்கும் பதில் சொல்றா அடுத்த திருநாமத்தை அமைக்கிறார் அழ்வார் ஹே கோபாலக முதல்ல பெருமான் ரஷ்கன்கிறத அவருக்கு சொல்லுடனும் ஒல்லியும் நான் எப்ப அனநியகத்தின்னு சொல்லிக் கொள்கிறேனோ அப்ப அவன் ரக்ஷகனாக இருந்தாலே ஒழிய நம்மை ரட்சிக்க போகிறதில்லை அவன் யாருக்கு ரக்ஷகனா இருந்தான் ஹே கோபாலக பசுமாடுகள் அத்தனையும் ரட்சித்து கொடுத்தவனே ஹே கோபாலக என்று முதல்ல தெரிவித்தார் இதனால் பகவானுடைய ரக்ஷகத்துவம் சொல்லப்படுகிறது லக்ஷ்மியா சக ரிஷிகேசக தேவ்யா காரூய ரூபையா ரஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்சை கீயத்தே சர்வேஸ்வரன் சீமன்னாராயணன் சொன்னாலே லக்ஷ்மியோடு கூட சேர்ந்து எல்லாரையும் ரட்சிக்கிறான் இது ரொம்ப முக்கியமான செய்தி பூர்வர்களுடையது இது எல்லா சம்ஹிதையிலையும் கேட்டுக்கலாம் எந்த சாஸ்திரத்தை பார்த்தாலும் சொல்லலாம் அதனால பெருமான் ரஷ்ஷ முதல்ல சொன்னார் யாரை ரட்சிக்கிறான் அவருடனே சொன்னாரான் அழ்வாரை பார்த்து நான் பிரம்மாவை ரட்சிப்பேன் சிவனை ரட்சிப்பேன் தேவர்களுக்கு ஆபத்து வந்தால் ரிப்பேன் உம்மாட்ட இருக்கிறவாள் நான் ரட்சிக்கணுமான்னு நீர் யாரோ வாச்சே நான் எதுக்கு உம்மை ரட்சிக்கணும்னு பெருமான் கேட்டான் கோபாலக நீ பிரம்மா சிவனை மட்டும் ரட்சித்ததா தெரியலையே கோஷப்தம் பசுமாடுகளை குறிக்கும் ஹே கோபாலக பசுமாடு கன்றுகளை ரட்சித்து கொடுத்தவனே அந்த கோட்டில் அடியனை சேர்த்துக்க கூடாதா மாடு கன்றுகளுக்காக வைகுண்டத்தில் இருந்து கீழே இறங்கினான் ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தி பாடின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் தன்னுடைய சோதி உருவத்தை வச்சுட்டு கீழோகத்துக்கு பகவான் வந்ததே இடக்கை வலக்கை தெரியாத கோ கோபி ஜனங்களை ரட்சிப்பதற்காக பசுமாடுகளுக்கு பேச தெரியுமா சாஸ்திரம் தெரியுமா ஆழ்வார் பாட்டு தெரியுமா வேதம் தெரியுமா ஒன்றும் தெரியாது ஏதோ கிளம்பு நடத்துனா போற இடத்துல போய் நிற்கும் போர் இடத்துல மேய்ச்சல் படுத்துனா களம்பர இடத்துக்கு வந்துடும் இப்படி ஒன்று மரியாத மாடுகன்றுகளை ரட்சித்தாய் அடியேனையும் ரட்சிக்கலாக அதோ வேறு புகலிடம் நமக்கு இல்லையே ஹெ கோபாலகனு முதல்ல பிரார்த்தித்தார் மற்றொரு பொருள் உண்டு சப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம் சொல்லுவார்கள் கோபாலகவென்னால் ஆத்மாவை ரட்சிப்பவனே ஆத்மாக்கள் திருவர்க்கப்பட்டவர்கள் பத்தாத்மா முக்தாத்மா நித்யாத்மா எல்லா விதமான ஆத்மாக்களையும் ரட்சிக்க கூடியவனே ஹே கோபாலக பெருமாள் கேட்டார் அப்படி நான் பசுமாடுகளை ரட்சித்தேனா கோபாலக இந்திரன் பசி கோபத்தாலே ஏழு நாட்கள் ஜல வருஷம் கல் வருஷம் வருஷித்தான் அப்ப கோவர்தனத்தை குடையாக பிடித்து நீதானே ரட்சித்து கொடுத்தார் கல்லெடுத்து கண்மாறி காத்தா என்னும் என்று திருமங்கியாழ்வார் திருநெடுந்தாண்டகத்திலே தெரிவிக்கிறார் கோவர்தனகிரியை தூக்கி நிறுத்தினான் எம்பெருமான் ஆத்மானம் மனுஷம் மன்னேன்னு தெரிவித்தான் அல்லவா நான் தேவனும் அல்ல ராட்சசன் அல்ல கந்தர்வன் அல்ல ஆறுமல்ல உங்களுக்குள்ள ஒருத்தன் உங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறேன்னு கண்ணன் தெரிவித்தான் கடுங்கால் மாறி கல்லே பொழிய அல்லே எமக்கென்னு ஆயரஞ்ச அஞ்சாமுன் அப்படியே கல் வருஷமா பொழியிறது அதை கண்டு பயப்பட ஆரம்பிக்கிறா எல்லாம் அதுக்குள்ள பெருமான் ஏழு வயசு குழந்தை ஒரு காலை மடித்து கொண்டு ஒரு சிறு விரலாலே தூக்கி கோவர்தன மலையை நிறுத்தி எல்லாரையும் அதற்கு கீழே வந்துடுங்கோன்னு தெரிவித்தான் மெய் நிற கீழ்ப்புக மாபுரள சுன வாய் நிற நீர்ப்பிழிறிச் இன ஆனிற பாடி அங்கே ஒடுங்க அப்பன் தீமழகாத்து குன்னமெடுத்தானே குன்னமெடுத்த பிரானடியாருடும் ஒன்னி ஒன்னினின்ன சடகோபன் உரசையல் அம்மாழ்வார் தெரிவித்தார் அன்னு கோவர்தனோத்தரணம் பெருமான் பண்ணினான் அதற்கு கீழே எத்தனை குழந்தைகள் வந்து சேர்ந்திருப்பவர்களோ அவர்களோட சேர்ந்து அடியேனும் ஒருத்தனாக நிற்க வேணும் என்று அழ்வார் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் கோவர்தனோத்தரண சரித்திரத்தை பார்த்தாலே நீ கோபாலகன்னு தெரிஞ்சு போய்டுறதே பசுமாடுகளை தானே வந்தாய் அது மட்டுமல்ல கோபாலகனு கூப்பிட்டார் கோன்னு சொல்றது பசுமாடுகளை அதுக்கு ஒன்னொண்ணு கைங்கரியமும் பெருமான் தான் பண்ணுவனா இட்டமான பசுக்களை இனிது மறுத்தி நீரூட்டின்னு பாசிறோம் ஆண்டாள் பட்டிமைந்தோர் காரேருன்னு பதினாலாம் பதிகம் நாச்சியார் திருமொழியிலே கண்ணனை பாத்திலா பாத்திலான்னு ஒரு இடைச்சி தேடின்னு வரா மத்தொருத்தி இங்கே பார்த்தேனே இங்கே பார்த்தேனேனு வரா அப்போ ஊற்றி கேட்குறா இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீர் ஊட்டி விட்டு கொண்டு விளையாடும் தனக்கு வேண்டிய பசுக்கள் எல்லாம் குட்டி கண்ணுக்குட்டி போறோம் கண்ணுக்குட்டிக்கு தண்ணீர் குடிக்க கற்றுக் கொடுக்கறதே பெருமான் பிறந்த குழந்தைக்கு தண்ணீர் குடிக்க தெரியணுமே மெதுவாக அதுகளை கைய பிடிச்ச அழைச்சின்னு போய் யமனையாற்றங்கரையில நிறுத்தி வச்சுட்டு தாம் பின்னாடி ரெண்டு கைகளையும் கட்டிண்டு குனிஞ்சு நாக்காலை நக்கி நக்கி சாப்பிட்டு நான் கண்ணுக்குட்டி அதை பார்த்துட்டு ஓ இப்படித்தான் நாமும் குனிஞ்சு நாக்காலை நக்கி தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு குடிக்க தொடங்குமா தான் இனிது மறித்து நீரூட்டி அதுகளுக்கு தண்ணீர் கொடுப்பது எப்படின்னு கற்றுக் கொடுத்தான் அல்லவா திவத்திலும் பச்சினரைமை புவத்தின்னு தெரிவித்தாள் ஆழ்வார் பெருமான் அங்கிருந்து கீழே பிறந்ததே மாடு மாடுகளை ரஷ்ஷிப்பதற்காக சூட்டு நன்மாலகள் தூயனவேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஊர் மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவண்ணப்போன் திமிலேற்றுவன் கூன் கோட்டடையாடின கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கே வெண்ண சாப்பிட்றதுக்காக பிறந்தான் கன்றுகளை ரட்சிப்பதற்காக பிறந்தான் கற்று கறவை கணங்கள் பலவற்றையும் உடைத்தவனானே எம்பெருமாள் அதனால கன்றுகளை கூட ரட்சிக்கிறான் இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மாடுகளைத்தான் ரட்சிப்பர் கன்றுகளுக்கு கூட ரட்சிக்கிறான்னு கீழே சொன்னேன்னு இல்லையோ அது தப்பு ஏன்னா சரணாகதி சாஸ்திரத்தின்படி பார்த்தால் மாடு கன்றுகளுக்கு இருக்கிற சுவாவம் நமக்கு வந்ததுன்னா தான் நாம சரணாகதர்களாகவே கணிசிக்கப்படுவோம் நம்மளை தேவர்கள் நினச்சின்னு போனா அப்போ நீ உன் வழியை பார்த்துக்கோன்னு சொல்லிடுவோன் மாடு கன்றாருந்தா நாங்கள் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை உன் திருவடிகளே கதி என்ன பேசுறதுக்கு கூட வழி தெரியாமல் கிடக்கும் அல்லவா அப்படி இருந்தால் தான் பெருமான் சரணாகத்தனை ரட்சிக்கிறான் ஹே கோபாலகனு தெரிவித்தார் பகவான் திரும்ப கேட்டார் நான் ரட்சிக்கிறேன் ரட்சிக்கிறேன்னு பாலக்கன்னு சொன்ன திருக்கட்டும் ரட்சிக்கைக்கு முக்கியமா என்ன வேணுமோ அது எங்கிட்ட இருக்கோ அப்படின்னு கேட்டான் எம்பெருமான் அடுத்து சொல்லிட்டார் ஹே கிருபா ஜலநிதே ரக்ஷிக்கைக்கு முக்கிய தேவை தயை கிருபை அதுதான் உங்கள்கிட்ட அபாரமாக இருக்கிறதே கிருபா ஜலநிதி பெருமா ஜலநிதின்னு சமுத்திரத்துக்கு பேர் பகவானே ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் ஜலம் இருக்காது கிருபையன்னும் ஜலம் இருக்கும் தயாம்புராசேன்னு சொன்னார் யதிராஜ தயாம்புராசே யதிராஜருடைய தயை அம்பு தண்ணீர் ராசி சமுத்திரம் ஒரு சமுத்திரருக்கு எதிராஜருடைய தயையே தண்ணீராக கொண்ட சமுத்திரம் இதோ ஒரு சமுத்திரருக்கு பகவானுடைய கிருபையையே தண்ணீராக கொண்ட சமுத்திரம் ஹே கிருபா ஜலநிதே என்ன தயா சிந்துவாய் தயா சமுத்திரமாய் பெருமானை உருவகப்படுத்தினார் நம்ம இத்தனை தூரம் பெருமாள் ரட்சிக்கிறாரே என்ன காரணமா இருக்கும் அவருக்கு நாம எதானும் பண்ணியிருக்கோமா போன ஜென்மத்தில் ஏதானும் புண்ணியம் பண்ணியிருப்போமோ சில பேர் அதை அடிக்கடி யோசித்து பார்த்துப்பா நாம இப்படி நன்னா இருக்கோம் பெருமாள் அனுகிரகிச்சிருக்காருன்னா போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதனால தான் நிச்சயமாக நான் இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கேன்னுவா வா இதைத்தான் பூர்வர்கள் ஒத்துக்கிறதே இல்லை நீ போன ஜென்மத்தில் பாபத்தை தவிர மற்ற எதையும் சேர்த்ததில்லே இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்கிறோம்னு சொன்னால் அந்த பாபத்தை பார்க்காமல் பெருமான் அருள் புரியவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம என்ன பாப்பம் பண்ணாலும் நன்மையன்னு பெயரிடலாவது ஒரு தீமையாவது இருக்குமான்னு யோசிக்கிறான் பண்ணிருக்கிறது பாப்பமாக இருந்தா கூட அதையே பெருமான் புண்ணியமாக கொள்ளுகிறான் அல்லவா அதனால்தான் கிருபாஜலிதேன்னு தெரிவித்தார் அவர் தையாலே நம்ம ரட்சிக்கிறாரே தவிர நம்மிடத்துல இருக்கிற புண்ணியங்களினாலே பெருமான் ரஷிப்பதே இல்லை இது அர்ஜுனனுக்கு பெருத்த சந்தேகம் வந்தது எத்தனை தரம் கர்ணன் அம்பு விட்டாலும் கண்ணன் ரஷித்து கொடுத்துடுறார் எத்தனை தரம் பீஷ்மர் அம்பு விட்டாலும் கண்ணன் சாரதியை ரட்சித்து கொடுக்கிறார் நான் உனக்கு என்ன பண்ணேன் என்னை என்ன பண்ணாலும் இப்படியே நீ காப்பாத்தின் இருக்கியே இதுக்கு நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டுவிட்டான் அர்ஜுனன் கண்ணன் பதில் சொல்லணும் இல்லையோ அவரால் பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி உண்டுன்னா இதுதான் அவரை பார்த்து நீ என்னை எதற்காக ரட்சித்தாயின்னு கேட்டால் மட்டும் முழிச்சு போடுவனே தவிர பதில் சொல்றதுக்கு பெருமானுக்கு வழியே இல்லை இப்பவும் பதில் சொல்லலை அர்ஜுனா தேர்லேந்து இறங்கு என்ன பக்கத்துல கெடுக்குதுன்னு கூண்டு போய் பெரிய குளம் ஒன்று இருந்தது சிலீர்னு ஜலத்தோடே அதை தொடுன்னு சொன்னான் கண்ணன் அர்ஜுனனும் தண்ணீரை தொட்டான் எப்படி இருக்குன்னு கேட்டான் கண்ணன் சில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லுட்டான் அர்ஜுனன் தண்ணீர் ஏன் ஜில்லு கேட்டான் கண்ணன் அதன் சுவாவம் அது என்ன நான் சொல்ல முடியும் என்ன அர்ஜுனன் பதில் சொன்னான் திரும்ப கூண்டு வந்துட்டு நீ கேட்ட கள்ளிக்கு அர்ஜுனா அது ஒன்று தான் பதில் யார் எத்தனை தப்பு பண்ணாலும் ரட்சிப்பது என் சொபாவம் அவ்வளவுதான் உண்டானதே தவிர பெருமானுக்கு தயையே சுவாவம் தையே தனக்கு குணமாக வச்சிருக்கிறதுனாலே மேலும் ஒரு குழந்தை பண்ணின தவற்றை தாய் என்னும் பார்க்கறதில்லை அந்த தப்பே தானே சரியா தாய்க்கு படுகிறது இதைத்தான் தோஷபோக்கியத்துவம்னு சொல்லுவார்கள் ஆனால கிருபா ஜலநிதியின் இங்கு அழைத்தார் நீ ரஷிக்கிறாய் உன் தயையே வடிவடுத்தவனாக இரட்சிக்கிறாய் பிரபத்தியே தங்கிறீம் பிராயகா வேதாந்த தேசிகன் பெருமானுடைய தயைக்காகவே நூறு ஸ்லோகங்கள் சாதித்தார் அல்லவா திருவேங்கடமுடையானுடைய தயை தயாதேவி தயாதேவி தான் இத்தனை தூரம் நாமும் மோக்ஷம் அடைகிறோம் தயாதேவிக்கு என்ன சமர்ப்பிக்கலாம் அகம் அபராதானாம் சக்கரவர்த்தின்னு சுவாமி தேசிகன் தானே தெரிவித்துக் கொண்டான் நான் அபராதம் பண்றவாளுக்குள்ள பெரிய சக்கரவர்த்தி தயாதேவியே உனக்கு ஒரு கஷ்டனு இருக்கு போனார் எனக்கு வயசாயிடுத்து பிராணம் போகிறது நான் போய்ட்டேன்னா உனக்கு சோற்க்கு ரொம்ப ஆபத்தா போகிறது என்ன சொன்னார் சுவாமி தயாதேவி கேட்டால் எனக்கு என்ன சாப்பாட்டு கஷ்டம் எத்தனையோ பேர் நிறைய பொங்கல் பண்ணி போடுவாளே புளியோதர் இருக்கே தத்யோனம் இருக்கேன்னு சொன்னான் தயாதேவிக்கு நாம பண்ணுற புளியோர எல்லாம் பிடிக்காது அவளுக்கு வேற சமர்ப்பிக்கணும் நம்முடைய நிறைய குற்றங்கள் இருக்குல்லே தோஷங்கள் இந்த தோஷங்களையே தான் அன்னமாக தயாதேவிக்கு கண்டுரலை பண்ண வேண்டும் அதை அவ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தீ துப்ட்டு எல்லா நல்லத்தையும் நமக்கு அனுபிரகிக்கிறாள் தேசிகன் தெரிவித்தார் உலகத்தில் உனக்கு போலே உன்னுடைய அகோர பசி கேத்தா போல தத்யோனம் புலியோரை கொடுக்கணும்னா அத்தனை பாபம் பண்ணிருக்கணும் இல்லையோ அப்பதானே உன்னுடைய பசி ஏற்ற மாதிரி உனக்கு கண்ட்ரோலை பண்ண முடியும் அந்த அளவுக்கு பாபம் பண்ணது நான் தான் இந்த லோகத்திலே அதனால இத்தனை நாளும் உனக்கு ஏற்ற சோறு நான் தான் போட்டுருந்தேன் இப்போ நான் பரவ வச்சு விட்டேன்னா உனக்கு அப்புறம் சோறு போடுறது கூட ஆள் இருக்காது அத்தனை பாபங்கள் பண்ணவர்களே கிடைக்க மாட்டார்களே என் அபராத சக்கரவர்த்தியாக தன்னை தெரிவித்துக் கொண்டார் பெருமானுடைய தயை எதுக்கு காத்துன்னு இருக்கும்னா இன்னும் 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 ஒரு பெரிய மல்யுத்த வீரர் இருக்கார் அவர் சண்டை போடுறதுக்காக நடுவில் கொண்டு வந்து யுத்தரங்கத்தில் நிறுத்திவிட்டோம் அவருக்கு எது ஓங்கி மூச்சு விட்டோம்னா பிராணம் போடுங்கிற அப்பாலி ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தினோம்னு வச்சுப்போம் அவரோ பெரிய யுத்த வீரர் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் ஜெயிச்சு நம்ம பாரத தேசத்தில் பெரிய யுத்த வீரர்கள் இருக்காலமே பார்ப்போம் ஒரு கை அப்படின்னு நம்ம ஊருக்கு வந்தார் அவர் மூச்சு காற்றுல கீழே விடறாப்புல ஒருத்தனை கொண்டு போய் நிறுத்தினா கோவம் வந்து ஏற்பாடு பண்ணவன் அடிச்சுடுவர் எதிர்த்தாப்புல இருக்கிறவரை கூட அடிக்க மாட்டார் எனக்கு என்ன தோல்வலியுமே என்னை கேலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திடுண்டான்னு அதே போல பகவானுடைய தயாதேவிற்காலே அவளுக்கு ஏற்றா போல நிறைய குற்றங்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்போதான் திருப்தி அதை சாப்பிட்டுட்டு மன்னிச்சேம்பத்தியா எப்பேற்பட்ட பாபிஷ்டனை கூட நான் க்ஷமித்து விட்டேனே நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலில் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார் மிக்க நான்மறையாளர்கள் கூட மதுரகவிகளை பார்த்தால் புண்மையாளர் இவரை போல தாழ்ந்தவர் இல்லேன்னு ஒதுக்கி விட்டுடுவாளாம் அப்படி பெரியோர்களால் கைவிடப்பட்ட என்ன கூட நம்மாழ்வார் தூக்கிவிட்டார் என்ன தெரிவிக்கிறார் இதெல்லாம் பகவானுடைய தயைக்கு லட்சணங்கள் ஆக தேசிகன் காட்டின தயாசதகத்தின் மூலம் பார்த்தாலும் ஆழ்வார்க்குடைய ஸ்ரீசூக்திகளிலே பார்த்தாலும் பெருமான் கிருபா ஜலதியாக செய்வ சாதிக்கிறான் அதைத்தான் ஹே கிருபா ஜலனிதேன்னு தெரிவித்தார் பெருமானுக்கு தயை உண்டு இரட்சகத்தம் உண்டுன்னு முதல்ல சொன்னார் ரக்ஷிக்கிறதுக்கு தயை தேவை அது ரெண்டாவது உண்டுன்னு சொல்லிட்டார் மூணாவது சொன்னார் எங்கிட்ட ரக்ஷகத்துவம் இருக்கு தயம் இருக்கு ஆனால் சிபாரிசு பண்றதுக்கு ஆள் இருந்தால் தானே யாருமே காரியம் பண்ணுவார் அதிருக்கோன்னு பெருமான் கேட்கார் ஹே சிந்து கன்யா பதே அடுத்து பிராட்டினுடைய சம்பந்தத்தை தெரிவித்தார் சிந்து சமுத்திரம் கன்யா சமுத்திரராஜனுடைய குமாரத்தி பதே அந்த குமாரத்தினுடைய பதியாயிருக்குமவனே பிராட்டி புருஷகாரமாக இருந்து நம்மை காத்து கொடுக்கிறாள் என அடுத்து தெரிவிக்கிறார் நம்ம இடத்துல எத்தனை குற்றங்கள் இருந்து அதை பொறுப்பதற்குடைய குணங்கள் பருமானிடத்திலே இருந்தாலும் அந்த குணங்கள் அத்தனையே பூத்த நெருப்பு போல மறைஞ்சு கிடக்கும் உள்ளுக்குள்ளேயே தணல் கணன்று மேலே சாம்பல் மூடின்னு இருக்கும் சாம்பலை தட்டி விட்டுவிட்டால் தான் உள்ளே இருக்கிற தணல் கபகபான்னு தெரியும் அதே போல் பெருமானிடத்தில் தயை உள்ளது ஆனால் அந்த தயக்கு மேலே சுவாத்திரியம்னு ஒன்று இல்லையோ யார் நம்ம கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுன்னு நிவாரணர் இல்லாத சுவாத்திரியம் அந்த சுவாத்திரியத்தாலே கிருபையும் தயையும் சௌசல்யமும் வாத்சல்யமும் சுவாமித்வமும் சௌலபியமும் இது இத்தனையும் மறைந்து கிடக்கும் அந்த சுவாத்திரியங்கிற சாம்பலை தட்டி விடணும் அது தளி பண்ணுற ஸ்திரீகளை கேட்டால் சொல்லுவார்கள் ஆனால் முதல்ல தணல் வேணுமே இப்போ அப்போனா இந்த திருஷ்டாந்தம் புரியறதுக்கு உதாரணத்தில் தணல் இருக்குது சாம்பல் மூடின்னு இருக்குன்னா அதை முதல்ல பார்க்க காட்டு கொடுங்க அதை காமிஷிகள்னா தான் அது என்ன திருஷ்டாந்தம்னே புரியுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டோம் அது அடுப்புலேயே கறி அடுப்பு மூட்டினோம்னா இல்லை அடுப்பு மூட்டினோம்னா ஓ தணல் இப்படி இருக்கும் மேலே சாம்பல் மூடின்னு இருக்கும் அது ஸ்திரீகள் தட்டி விடுறாளோ இல்லையோ இங்கே இருக்கிற இப்போ சாம்பல் தான் சுவாதந்திரியம் உள்ளுக்குள்ளே இருக்கிற தணலை போலத்தான் பெருமானுடைய கல்யாண குணங்கள் இங்கேயும் ஒரு ஸ்திரீ வருகிறாள் ஸ்திரீகள் குலத்துக்கே தலைவியான நாச்சியார் வருகிறாள் அவள் வந்து அவருடைய சுவாத்திரியம் கருத்தை தட்டிவிட்டுடுவள் சுவாதந்திரன் தலைசாய தலையெடுக்குமாம் கல்யாண குணங்கள் அவையாவன சுவாமித்துவம் சௌசல்யம் சுவாமித்துவம் சௌலப்யம் வாத்சல்யம் இந்த கல்யாண குணங்கள்லாம் அப்போதானே அப்பதானே வெளிப்புறப்படும் எத்தனை குணங்கள் பெருமானிடத்தில் இருந்தாலும் அவை சுவாதந்திரத்தாலே மூடப்பட்டிருக்கும் பிராட்டி சுவாதந்திரத்தை தள்ளி அவனை திருப்பி நம்மை பார்க்க வைக்கிறாள் தான் அவளை புருஷகார பூத்தைன்னு சொல்லுகிறோம் தேவ விஷயத்தை பராசரப்பட்டரும் சீகுண கோஷத்திலே தெரிவித்தார்